ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்திற்கு இருக்குது. இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டில் ஒரு சில இடங்களில் வைத்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள், கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி சுபிக்ஷமான ஒரு இடமாக மாறும். அந்த வகையில் இந்த வெந்தயத்தை நம்ம எங்கே வைத்தால் நம்ம வீட்டிற்கு ஐஸ்வர்யமானது பெருகும், பணமானது வந்து கொண்டே இருக்கும், பணப்பெருக்கம் எங்கே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே இந்த வெந்தயத்திற்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இருக்குது, பணத்தை பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இந்த வெந்தயத்தை எப்பொழுதுமே நம்ம வீட்டு சமையலறையில் அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த வெந்தயத்தை போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பா எப்போதுமே காலியாகவே இருக்கக்கூடாது. தீந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் ரொம்ப உத்தமம், எப்பொழுதுமே ஒரு பேக்கெட்டு நம்ம வீட்டில் இருப்பது ரொம்பவே நல்லது. அவ்வளவு சிறப்பு இந்த வெந்தயத்திற்கு இருக்குது. இந்த வெந்தயம் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே எப்பொழுதுமே நிறைவாக இருந்தால் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். அதனால் எதையுமே நம்ம தொடச்சு வலிச்சு நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக எல்லா பெண்களுக்குமே தெரியும். இருந்தாலும் மாதா மாதம் இந்த மளிகை பொருட்கள் வாங்குபவர்கள் குறிப்பாக இந்த வெந்தயத்தை மட்டும் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வெந்தயம் எங்கே நிறைந்து இருக்கின்றதோ அங்கே செல்வமும் அதிகமாக இருக்கும். இதை பல பேர் வந்துட்டு தெரியாமலேயே என்ன செஞ்சாங்க, இந்த வெந்தயத்தை பல பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் அஞ்சரை பெட்டிலேயோ அல்லது ஒரு சின்ன பாட்டில்லையோ நம்ம இந்த வெந்தயத்தை அதிகமாக போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும். அதே போல் அஞ்சரை பெட்டி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கட்டாயம் இந்த வெந்தயமானது ஒரு கிண்ணத்தில் இருக்க வேண்டும். இப்படி இந்த வெந்தயமானது சமையலறையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான கெட்ட நிகழ்வுமே நிகழாது. அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டில் பெருகும். சரி, இந்த வெந்தயத்தை நம்ம வேறு எந்த இடத்துலலாம் வைக்கலாம், அது வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வெந்தயத்தை ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நம்மளுடைய சமையலறையில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் வச்சுருங்க. அதை மூடலாம் வேண்டாம், சும்மா ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சின்ன கிண்ணம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது பிளாஸ்டிக்கோ அல்லது மற்ற எவர் சில்வரோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஒரு ஷெல்ஃபில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் போட்டிருக்கிறது ஒரே ஒரு ஸ்பூன், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஷெல்ஃபு நம்ம வந்துட்டு எங்கேயுமே பயன்படுத்தாது, ஏன்னா இது கண்ணாடி உடஞ்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப டக்குன்னு கைப்படுற மாதிரி நீங்கள் வைக்க வேண்டாம், கைப்படாத இடத்துல கொஞ்சம் உயரமாகவே நீங்கள் வச்சிடலாம். ஏதாவது ஒரு ஷெல்ஃபு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய உப்பு ஜாடி பக்கத்தில் இல்லையா அடுப்புக்கு பக்கத்துலேயே கூட இந்த கிண்ணத்தை ஒரு ஸ்பூன் அளவு இந்த மாதிரி வெந்தயத்தை போட்டு நீங்கள் வைக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான கெட்ட சக்தியுமே அண்டாது. இப்படியாக நம்ம இந்த வெந்தயத்தை வைத்தோமே என்றால் நல்ல பல ஆற்றல்கள் அந்த இடத்துல அதிகரிக்கும். கெட்ட அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வெந்தயமானது அந்த கெட்ட அதிர்வுகளை தன்னுள் ஈர்த்து கொள்ளும். நேர்மறையான ஆற்றல்கள் அந்த இடத்துல பரவத் தொடங்கும். அடுத்து இப்போ சமையல் அறையில் வச்சுட்டோம், இதை வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரவேற்பறை, அதாவது ஹால்னு சொல்லுவோம். நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய அனைவருமே வந்து அமரக்கூடிய இடம் வந்து இந்த ஹால் தான். இந்த ஹாலில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு எல்லாரும் பார்க்கும்படியாகவே ஒரு ஷெல்ஃபில், நம்ம ஹாலில் ஏற்கனவே வந்துட்டு நிறைய ஷெல்ஃப் வச்சுருப்போம், புக் ஷெல்ஃப் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா ஷோகேஸ் வச்சுருப்போம், அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரியே வச்சிடலாம். யாரும் வந்து கேட்டால் கூட நீங்கள் அந்த காரணத்தை கூட சொல்லலாம், அதனால் தவறு கிடையாது, இதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்றது.
அப்போது உங்கள் வீட்டிற்கு கெட்ட பார்வையோடு, கெட்ட எண்ணங்களோடு, கண் திருஷ்டியோடு யார் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அவர்களுடைய கெட்ட பார்வையானது நேர்மறை பார்வையாக மாறக்கூடும். அதாவது நேர்மறை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. அதனால தான் இந்த வெந்தயத்தை நம்ம ஹாலில் வைக்க சொல்கிறோம். இப்படி ஹாலில் வைக்கும் பொழுது பல பேர் நம்ம வீட்டிற்கு வந்து போவாங்க, பல எண்ணங்களோடு வந்து போவாங்க. அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த கெட்ட அதிர்வுகள் நம்ம வீட்டை எதுவுமே செய்யாது. அவர்கள் கெட்ட எண்ணங்களோடோ அல்லது நம் மீது பொறாமைப்பட்டோ நம்ம கிட்ட வந்தாலுமே கூட அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள் எந்த விதத்திலையுமே நம்மை பாதிக்காது. சரிங்க, இதை என்னைக்கு வைக்கணும், என்னைக்கு மாற்றணும், எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா, இதை செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்பவே நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நம்ம பூஜை அறையில் எல்லா பூஜைகளையுமே முடிச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி பூஜைகள்லாம் செய்வோம். செஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் இந்த ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு முதல்ல ஹாலில் வச்சுருங்க. அடுத்தது உங்களுடைய சமையல் அறையில் வச்சுட்டு உங்களுடைய தினசரி வேலைகளை நீங்கள் செய்யலாம். இதை செய்யறதுக்கு உகந்த நேரம் காலையில் பூஜைகளை முடித்து விட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. ஒரு வாரம், முதல் வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த இடத்துல வச்சிடுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாகவே இது வந்து அப்படியே திறந்த நிலையில் தான் இருக்கணும். இதை எந்த ஒரு கவர் போட்டு மூடக்கூடாது, ஒரு தட்டு போட்டு மூடுறது. ஏன்னா இந்த வெந்தயம் வந்து ரொம்ப அழுக்காயிடுங்க, ரொம்ப தூசி படிஞ்சிடும். அதனால் நான் மூடி வைக்கிறேன் அப்படின்ற எந்த விதமான செயலையும் நம்ம செய்ய வேண்டாம். இப்படியே இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சிடலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல் காலையில் எழுந்து நீங்கள் பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த பழைய வெந்தயத்தை எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடுகின்ற தண்ணீர்லேயோ கொட்டிட்டு இந்த பவுலில் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. திரும்ப இது போல் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு வச்சுருங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தீங்களோ அதே இடத்துல வச்சுருங்க. இப்படியாக நீங்கள் மாற்றி 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 ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் விலகி நேர்மறையான அதிர்வுகள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல அதிகமாக பரவும். உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷனே அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்கும்? சுபிக்ஷமான வீடாக, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற வீடாக, நல்ல பண வரவை பெருக்கக்கூடிய ஒரு வீடாகவே அந்த வீடானது மாறும். அதனால் எங்கள் வீட்டில் நிறைய கெட்ட சக்திகள் இருக்குங்க, எங்களுக்கே அது தெரியுது அப்படின்றவங்க உடனே அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதே போல் இதனால் நல்ல பயன்பெற்றவர்கள் அதிக பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான். இதை நீங்கள் செய்யும்போது இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் வந்து நம்மளுக்கு ஏராளமாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு காரியம்தான். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யுங்க. ஆண்கள் வந்து இதை வந்து நம்ம கண்டினியூஸாக அவங்க செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளிச்சுட்டு வந்து உடனே பூஜை அறையில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை செய்யும் பொழுது உங்கள் வீடு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற வீடாக மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாமே நீங்கி பணமானது பெருகத் தொடங்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.